குடிக்க பணம் தராத மனைவியை 84 வயதான முதியவர் ஒருவர் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் சேலத்தில் நடந்திருக்கிறது. குடிக்கு அடிமையானவர் கொலைகாரராக மாறியது எப்படி? 84 வயதான நாராயணன் 75 வயதான மனைவியை கொடூரமாக தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார். குடிக்க பணம் கேட்டு கொடுக்காத மனைவியை கொன்றதாக முதியவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். 40 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த மனைவியை முதியவர் கொடூரமாக கொல்ல குடிக்கு பணம் தராததுதான் காரணமா? சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வெள்ளாளகுண்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 84 வயதான நாராயணன். இவரது மனைவி 75 வயதான லட்சுமி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி தனியாக வசித்து வருகின்றனர். தம்பதி மட்டும் கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்துள்ளனர். முதுமை காரணமாகவும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாலும் முதியவர் நாராயணன் மனைவியிடம் சமீப காலமாக தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு முதியவர் நாராயணன் தன் மனைவியிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டுள்ளார். மனைவி அதற்கு மறுப்பு தெரிவித்து உணவருந்திவிட்டு படுக்கச் சொல்லியுள்ளார். இதனால் தம்பதிகளுக்கிடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாய்த்தகராறு முற்றவே முதியவர் நாராயணன் வீட்டில் இருந்த கொடுவாளால் லட்சுமியின் தலைப்பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளார். மேலும் ஆத்திரமடங்காத நாராயணன் அரிவாளால் லட்சுமியின் தலையை துண்டாக வெட்டியுள்ளார். இதில் லட்சுமியின் தலை உடல் என தனித்தனியாக சிதறி கீழே விழுந்துள்ளது. சில நிமிடங்களுக்கு பிறகு தன்னிலைக்கு வந்த முதியவர் நாராயணன் நேராக வாழப்பாடி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முதியவரிடம் நடத்திய விசாரணையில் பிள்ளைகளும் மனைவியும் தன்னை மதிப்பதில்லை என்றும் குடிப்பதற்கு பணம் கொடுப்பதில்லை என்றும் அதனால் ஆத்திரத்தில் மனைவியை கொன்றதாக முதியவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்.